இந்த நாளில் உன் ஸ்தானத்துக்கு திரும்பு என்று நாம் கத்தடை வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம் உன் ஸ்தானத்துக்கு திரும்பு நாம் எடுத்துக்கொள்ளுவோம் எரேமியா பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் நமது இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்துவ வசனம் எரேமியா பதினைந்து பத்தொன்பதாவது வசனம் இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் நீ தீழ்ப்பானது நின்று விலையேறப்பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய் ஹலெலு ஹலைலூயா ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார் நீ திரும்பு நீ திரும்பினால் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் இந்த வார்த்தை கொண்டு கத்தர் நம்மோடு கூட பேசுவாராக விசேஷமாக வேதத்தின் இரண்டு சகோதரிகள் இரண்டு கதாபாத்திரங்களை வைத்து நாம் தியானித்து நம் வாழ்க்கையும் கத்தரிடத்தில் எந்த காரியத்திலே திரும்ப வேண்டுமோ அதற்கு நேராய் திரும்பும்படி கிருபை செய்வாராக திரும்பினால் என்று கத்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் நீ திரும்பினால் நீ திரும்பினால் அவர் அவர் சொல்லுகிறார் அவர் அவர் சீர்படுத்துவார் அவர் சீர்படுத்துவாரா நம்மை ஆனால் நம் பக்கத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீ திரும்பினால் நீ திரும்பினால் இது நமக்கு தெய்வனால் தரப்படுகிற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது சில நேரங்களில் சில காரியங்களை சொல்லும்போது போது நாம் நினைப்போம் நம்ம கேட்போம் என்ன கேட்போம் சரி அப்படின்னா நான் என்ன செய்யணும் இதை பெற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் இல்லை இதை அடைந்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம கேட்போம் அல்லவா இது போலதான் ஆண்டவர் நாம கேட்காமலே சொல்றாரு நீ திரும்பினால் என்று நமக்கு சொல்லுகிறார் அப்போ கத்தர் நம்மை ஒரு சீருக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அல்லது கத்தர் நம்மை ஒரு மறுபடி ஒரு மேன்மைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது அதற்காகத்தான் கத்தர் நமக்கு சொல்லுகிறார் அவருக்கு நல்ல மிகவும் ஆசைதான் நம்மை கீர்த்தியாக வைக்கணும் புகழ்ச்சியாக வைக்க வேண்டும் மறுபடி நம்மை சீரமைத்து மேன்மையுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் நச்சீரடைய செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நீ திரும்பினால் அப்போ நாம் திரும்பும்படி ஆயத்தப்பட வேண்டும் நம்மை ஆசீர்வதிக்கும்படி தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார் நாம் திரும்பும்படி ஆயத்தமாக இருக்கிறோமா இந்த வார்த்தைகளின் முடிவிலே இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நாம் கத்தரிடத்தில் திரும்பும்படியாக நமக்கு கொடுக்கப்படுகிற நேரத்திலே நாம் கத்தரிடத்தில் திரும்பும் போது நிச்சயமாக கத்தர் நம்மை ஒரு சீரான நிலைமைக்கு கொண்டு வருவார் ஹாலலூயா லூயா அந்த முந்தின வசனத்துல நம்ம பார்க்குறோம் நம்ம திரும்ப வேண்டிய ஒரு காரியம் அதுல இருக்குது அது சொல்லியிருக்குது என் நோவு நித்திய காலமான நோவா இருக்குது எக்காய ஆறாத கொடிய புண்ணாக இருக்கிறது எனக்கு உண்மையும் நம்ப முடியல ஆண்டவரே நீர் ஊற்றுதான் ஜீவ ஊற்றுதான் தான் எப்பவும் எனக்கு திருப்தி தரக்கூடிய மாதிரி இல்ல எப்பவும் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு போதுமான படி இல்ல சூழ்நிலைகள் அப்படி இருக்கவில்லை உண்மை பார்க்கும் எனக்கு வச்சி போன ஆறு போல அப்படின்னா அது ஆறு தான் அது தண்ணீர் தான் ஜலம் தான் ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லாதது போல எனக்கு தோன்றுகிறது ஆண்டவரே என்றெல்லாம் நினைத்து கத்தரையே நினைத்து வேதனைப்பட்டு வருந்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் யாராவது அப்படி இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இப்படிப்பட்ட நினைவை எல்லாம் விட்டு நீ திரும்ப வேண்டும் மறுபடி நீ திரும்பி வர வேண்டும் அப்படி மனம் குழம்புகிறதுனால் நமக்கன்றே சில வழிகளை தெரிந்தெடுத்து சில காரியங்களை செய்து சில இடங்கள்ல போய் மாட்டிக்கொண்டு அப்படியெல்லாம் இருக்கிறோம் அல்லவா இன்னைக்கு ஆண்டவரை தான் சொல்றாரு உன்னுடைய அந்த விரக்தியினால் வேதனையினால் வருத்தத்தினால் நீ என்னை விட்டு போய்விட்டாய் அவற்றையெல்லாம் விட்டு மறுபடி நீ என்னிடத்தில் வா நான் உன்னை மறுபடி முந்தின சீருக்கு அந்த மகிமைக்கு உன்னை நான் கொண்டு வருவேன் இல் அல்லவென்றால் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த மேன்மைக்கு மறுபடி உன்னை கொண்டு வருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எனவே இந்த நாளில் நாம் அப்படி கத்தரிடத்தில் திரும்பும்படி ஆயத்தமுள்ள இருதயத்தோடு வார்த்தைகளை கேட்போம் முதலாவது திரும்பி வந்த ஆகார் திரும்பி வந்த ஆகார் ஆகாரை குறித்து நமக்கு நன்றாக தெரியும் அவள் எகிப்து தேசத்தில் உள்ள ஒரு பெண் ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆபரகாம் குடும்பத்திலே அடிமையாக அவள் வந்தாள் அந்த சாராளுக்கு ஒரு அடிமை பெண்ணாக இருந்து கொண்டிருக்கிறாள் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் ஒரு அடிமை பெண்ணாக அந்த வே எஜமாட்டிக்கு ஏற்ற வேலைகளை செய்து இருந்து கொண்டிருந்திருப்பாள் அந்த நிலைமையிலே இவளுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு அந்த சாராளுக்கு குழந்தை இல்லாதபடியினால் அந்த ஆபிரகாமுக்கு ஒரு மருமனையாட்டியாக சாராளாலே கொடுக்கப்படுகிறாள் அந்த நிலைமையிலே இவள் கற்பவதியானாள் ஆகார் கற்பவதியானாள் கற்பவதியானவொன்னு அவளுடைய எல்லா மனநிலையிலும் பெரிய மாற்றம் இவள் ஒரு அடிமை என்பதை மறந்துவிட்டாள் அந்நிய தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு இந்த இடத்திலே அந்த சாராளுக்கு ஒரு அடிமை அடிமைப்பண்ணாக வேலைக்காரியாக இருக்கிறேன் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு தன் எஜமாட்டி தன் சாராளை அவள் ஏளனம் பண்ண பரியாசம் பண்ண இல்லை அவளை ஒரு ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்து விட்டாள் இந்த ஒரு அற்பமாக எண்ணப்படுகிற அற்ப தன் எஜமாட்டியவே அற்பமாக எண்ணுகிற நிலைமையில் வந்து விட்டவளுக்கு சாராள் கடினமான ட்ரீட்மென்ட் கொடுக்க ஆரம்பித்து விட்டாள் அது வரைக்கும் அடிமை பெண் தான் அவளை நடத்திக்கிட்டு தான் ஆனா இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு பிறகு அதாவது எப்போ சாராள் அற்பமாக எண்ணப்பட்டாளோ அந்த ஆகாறுனால் அற்பமாக எண்ணப்பட்டாளோ அந்த நிலைமையை ஆரம்பித்த உடனே சாராள் தன் அடிமை பெண்ணான ஆகாரை கடினமாக நடத்த ஆரம்பித்தாள் அவளுடைய கடினமான நடத்துதலை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆகார் அந்த வீட்டை விட்டு ஓடி போனாள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள் அப்படி ஓடி போகிற போது சூருக்கு போகிற அந்த நீரூற்றண்டையிலே அவள் தே கத்தருடைய தூதனானவரால் சந்திக்கப்பட்டாள் அந்த சந்திக்கப்படும் போது அவளுக்கு சொன்ன வார்த்தை ஆதியாகமம் பதினைந்து ஒன்பதாவது வசனத்துல நம்ம படிக்கிறோம் ஒன் பதினைந்து ஒன்பது கத்தருடைய அப்பொழுது கத்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு அடங்கி இரு இந்த வார்த்தை ரொம்ப ஒரு அதிர்ச்சியான வார்த்தையாக தான் நிச்சயமாக ஆகாருக்கு இருந்திருக்கும் ஏனென்றால் அந்த கடினமான சூழ்நிலையிலே தாக்குப்பிடிக்க முடியாதபடிதான் இவ ஓடி போகிறாள் நிச்சயமா ஓடி போறதுனால யாரும் தன்னை பார்த்து விட கூடாது யார் கண்ணையும் படாம போக வேண்டும் என்றுதான் போயிருப்பாள் ஏன்னா யாரையாவது மாட்டினா என்ன ஆயிரும் பிடிச்சு கொண்டு மறுபடி சாராட்ட கொடுத்துருவாங்க அப்ப அவ ரொம்ப கடினமா நடத்துவா இவளால தாங்கவே முடியாது இவ அந்த தான் ஓடி இருப்பா யாரும் பார்த்து பார்த்து விடக்கூடாது என்று ஆனா அப்படி ஓடி போனவளை கத்தருடைய கண்கள் கண்டது ஹாலல்லூயா அவ தாங்க முடியாம தான் போறா கொடுமையான அந்த நடத்திப்பு பொறுக்க முடியாம வேதனை தாங்க முடியாமல் தான் வைக்கப்பட்ட அடிமைத்தன சூழ்நிலையை விட்டு ஓடி போனாள் அப்ப கத்தருடைய தூதனானவர் இவளை அழகாக அந்த இடத்துல சந்திக்கிறார் சந்திக்கும் போது என்ன சொல்லி கூப்பிடுறாரு சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னு கூப்பிடுறாரு அவளுக்கு பிடிக்காத ஒரு டைட்டில் அவளுக்கு பிடிக்காத ஒரு வேலை அவளுக்கு பிடிக்காத ஒரு பதவி இல்லை ஒரு பிடிக்காத ஒரு இடம் என்று சொல்லலாம் டிசைன் அவர் பிடிக்கல அவளுக்கு அந்த இடம் ஆனா அது சொல்லிதான் ஆண்டவர் அவளை கூப்பிடுறார் கர்த்தடைய தூதனானவர் அப்படி அப்படிதான் கூப்பிடுறாரு ஆகாரேன்னு சும்மா கூப்பிட்டுருக்கலாம் கஷ்டப்படுற ஆகாரேன்னு கூப்பிட்டுருக்கலாம் நெருக்கத்தினால ஓடுகிற ஆகாரேன்னு கூப்பிட்டுருக்கலாம் ஏதோ ஏதோ நல்ல காரியம் அவளுக்காக ஒரு ஆறுதலுக்காக சொல்லியிருக்கலாம் ஆனா ஒரு வார்த்தையும் அப்படி சொல்லப்படவே இல்லை அவள் தான் வைக்கப்பட்ட தேவனால் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஸ்தானத்தை விட்டு அவள் விலகி ஓடும் போது அவளுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன நீ எங்கே இருக்க வேண்டியவளோ அதைத்தான் சொல்லி ஆண்டவர் அவளை அழைக்கிறாள் சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே ஒருவேளை இவ அப்படி கொஞ்சம் மறந்தும் போயிட்டாளான்னு தெரியல ஏன்னா இப்போ வந்து தன் எஜமாட்டி தன் நாச்சியார் அவளுக்கு பிள்ளை இல்லை சாராளுக்கு பிள்ளை இல்லை அவள் ஆனால் ஆகார் கற்பவதி ஆயிட்டா உடனே இவளுக்கு பெரிய ஒரு மனதளவில் ஒரு பெருமை வந்திருக்கும் ஒரு மேட்டிமை அதனால தானே அற்பமா எண்ணா தன் தனக்கு வாழ்வு கொடுத்த இல்லை இப்படி ஒரு பாக்கியத்தை பெற்று கொடுத்த அவளையே இவ அற்பமா எண்ணி விட்டாள் அந்த எல்லாம் மறந்து போயிட்டா தன்னுடைய பழைய ஆனா ஆனால் அங்கே உடனே கர்த்தருடைய தூதனானவர் அதை அழக பின் பாயிண்டாக உணர்த்தி கொடுக்கிறார் நீ யார் சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகார் இவளுக்கு அந்த வார்த்தையே கஷ்டமா இருந்திருக்கும் ஆனாலும் தொடர்ந்து கத்துடைய தூதனானவர் பேசுறாரு நீ எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் ரெண்டு கேள்வி கேட்கிறார் முதல்ல அவளை சொல்லி கூப்பிடும் போதே இவளுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் அப்ப கஷ்டமா இருந்த அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டா சாராளின் அடிமைப்பெண் என்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டா திரும்ப கேள்வி கேட்கப்படுகிறது நீ எங்கே இருந்து வருகிறாய் அவன் சொல்லிட்டா நான் என் ஆச்சியாராகிய இருந்து ஓடி வர்றேன் சொல்லிட்டா எங்கே போகிறேன் போகிறாய் என்கிற கேள்விக்கு இவளால் பதில் அளிக்க முடியவில்லை முத கேள்விக்கு பதில் சொல்லிட்டா ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் உங்களுக்கு முன்பாகவும் இந்த வார்த்தை வைக்கப்படுகிறது நீங்கள் அந்த தூதனானவர் சொன்னது போல இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையை விட்டு விலகி நிற்கிறீர்கள் உங்களுக்கு ஒருவேளை கொடுமையான நடத்துப்பினால உங்க வீட்ல உள்ள காரியமா இருக்கலாம் உங்களுக்கு ஏதோ வேலையில இருக்கலாம் சிலருக்கு வேலை ஸ்தலத்தில் ரொம்ப கடினமா நடத்துகிறார்கள் கடின வார்த்தைகளை பேசுகிறார்கள் குடும்பத்திலையும் இருக்கலாம் எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு தனியா நான் போயிடணும் நான் போயிட்டேன்னா நான் இந்த வார்த்தையெல்லாம் என் வீட்டாரிடத்துல இருந்து கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒருவேளை உங்க புருஷனுடைய சில கடினமான நடத்திப்பு அதனால நீங்க கஷ்டப்பட்டு இவரை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தா நல்லா இருக்கும் சில சொல்லுவாங்க இவர் வெளிநாட்டு வேலைக்காவது போயிட்டா நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் இப்படிலாம் யாராவது இருக்கிறீங்களா இல்லை அந்த மாதிரி எல்லாம் விலகி நிற்கிற அனுபவத்தில் இருக்கிறீர்களா ஒருவேளை எழுத்தின்படி நீங்க தனியா புறப்பட்டு போகாவிட்டாலும் மனதளவில் உங்கள் குடும்பத்தை விட்டு உங்களை பிரித்து வைத்து கொண்டு குடும்பத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க உங்க வேலையெல்லாம் ரொம்ப சின்சியராக தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஆனா உங்கள் உள்ளம் அந்த குடும்பத்தின் நபர்களோடு அந்த குடும்பத்தின் சந்தோஷத்தில் இணைந்திருக்கவில்லை அப்படிப்பட்டவர்களை தான் இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் வாழ வேண்டும் என்று கத்தர் உங்களை டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார் சும்மா ஒன்றும் இந்த குடும்பத்துல உங்களை கொண்டு வைக்கல சும்மா இந்த வேலை ஸ்தலத்துல வைக்கவில்லை நீங்க இதுக்குள்ளே இருந்துகிட்டு இந்த கடினமான நடத்திப்பினால என்னால இதுல இருக்க முடியாது இப்படி கடின பேச்சுகளை கேட்டுக்கொண்டு என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி சுயமான முடிவுகளை எடுத்து நீங்க வெளியேறி இருப்பீர்கள் என்றால் இந்த நாளில் நீங்கள் திரும்ப வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் நீங்க ஒருவேளை சடனா நீங்க மறுபடி அந்த இடத்துக்குள்ள போய் உட்கார முடியாது எப்பவுமே நம்ம சகோதரிகள் அதை நினைச்சுக்கணும் ஒரு காரியத்தில் நம்ம இருந்து கஷ்டப்படுறோம் நம்ம வேதனைப்படுறோம் நம்ம ரொம்ப கடினமா நடத்தப்படுறோம் இகழ் இகழ்கிறார்கள் அவமதிக்கிறார்கள் துக்கிக்கிறார்கள் நிறைய கஷ்டத்தை நமக்கு கொடுக்கறாங்க உண்மைதான் அதை விட்டு விலகி ஓடுறதுக்கு ஒரு செகண்ட்ல வெளியே ஏறிடலாம் ஆனா மறுபடி நீங்க வரணும் நீங்க வெளியேறின உடனேவே உங்க உள்ளம் அப்பாடா என்று ஒரு பெருமூச்சு உங்களுக்கு வந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டனோ என்கிற ஒரு எண்ணம் நிச்சயமா உள்ளங்களுக்குள்ள வரதான் செய்யும் அப்போ நம்ம சில எண்ணங்களை வச்சு அதை சால்வ் பண்ணும் எப்படி நான் இப்படி பேசுனா எப்படி இருக்க முடியும் இப்படிலாம் என்ன சொன்னாங்கன்னா எப்படி நான் இங்கே வாழ முடியும் இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்க முடியும் இப்படியெல்லாம் நீங்கள் பிறகு சமாளிச்சுக்கலாம் அதனால தான் நான் வெளியே வந்தேன் அதனால தான் நான் இப்படி வந்தேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே சாக்கு போக்கு சொல்லலாம் ஆனால் உள்ள வருவது என்பது கடினமான விஷயம் அவ்வளோ சீக்கிரம் உள்ளுக்குள்ள வர முடியாது அந்த ஆகாருக்கு ரொம்ப அருமையான பாக்கியம் கிடைச்சிது அது கத்தருடைய தூதனானவரே அழகாக இவளை நடத்தி கொண்டு வந்துட்டாரு இவளோட பேசின கத்திரம் அங்கேயும் கிரிய செஞ்சிருப்பார் அவள் எஜமாட்டி உள்ளத்துலயும் கிரியை செஞ்சிருப்பாரு ஏதோ சூழ்நிலை ஆனால் கத்தர் நல்ல ஒரு நிலைமையில மறுபடி கொண்டு வந்தார் ஆனால் அதற்கு முன்பாக இவளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இவரை இவளை அழைத்த வார்த்தை இன்னைக்கு உங்களை கூட ஒருவேளை யாராவது சொல்லலாம் அவ அங்க இருக்க முடியாம ஓடி வந்துட்டா அந்த வேலையை விட்டு ஓடிட்டா அந்த குடும்பத்தை விட்டு ஓடிட்டா கொஞ்சம் பொறுத்திருக்கலாமே கொஞ்சம் பொறுத்திருக்கலாமே என்று உங்களை குறித்து சிலர் சொல்லலாம் அந்த வார்த்தை கேட்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது இல்லையா யாராவது அப்படி வெளியே வந்திருக்கிறீங்களா அந்த வார்த்தை கேட்கும் போது ஐயோ என் நிலைமை உங்களுக்கு எப்படி புரியும் என் மாமியாருடைய மாமனாருடைய இல்லை என்னோட இருந்தவர்களுடைய அந்த நடத்திப்பினாலே தானே நான் வெளியே வந்தேன் அந்த ஆகார் வந்த நிலைமை தானே உங்களுக்கும் ஆனால் உங்களை குறித்து அப்படி வார்த்தைகள் சொல்லப்படும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே நான் வெளியே வந்துட்டேன் அது தப்பு தான் என்னை அந்த குடும்பத்துல நீங்க கொண்டு வைத்தீர் என்னை அந்த வேலை ஸ்தலத்தில் கொண்டு வைத்தீர் என்னை அந்த கல்வி ஸ்தலத்தில் கொண்டு வைத்தீர் இல்லை என்னை அந்த ஹாஸ்டல்ல கொண்டு நீங்க வச்சீங்க நான் அந்த இடத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் எனக்கு நான் இனி என்ன செய்யணும் ஆண்டவரேன் ஆண்டவர்கிட்ட கேளுங்க உடனே நீங்க எடுத்து தப்புனு ஐயோ நாங்க இருந்து வந்த தப்போ அப்படின்னு போய் அங்கே போய் நீங்க உட்கார்ந்துட முடியாது அப்படி நீங்க செய்ய வேண்டாம் ஆனா நீங்க இடத்துல அந்த காரியத்தை குறித்து பேச வேண்டும் ஏனென்றால் இப்படித்தான் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே தான் அழைக்கப்படுகிறது அடுத்ததான் கேட்கிறார் நீ எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் நான் முதலே சொல்லிட்டேன் எங்கே இருந்து வருகிறாய் என்பதற்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் அவ பதில் சொல்லிட்டான் என் நாச்சியாராகிய சாராளை விட்டு நான் ஓடி போகிறேன்னு சொல்லிட்டான் ஆனா அடுத்த கேள்விக்கு அவளுக்கு பதில் சொல்ல தெரியல இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் கூட எங்க இருந்து நீங்க வந்தீங்கன்னா நீங்க சொல்லிருவீங்க ஆனா எங்கே போகிறீர்கள் என்று கேட்டால் உங்களால் சொல்ல முடியவில்லை அல்லவா அப்ப நீங்களும் திரும்பி போய் அடங்கி இருக்க வேண்டியவர்கள் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை எனக்கு நல்லா தெரியும் திரும்பி போய் அடங்கி இருப்பது என்பது கடினமான ஒரு வார்த்தை ஆனா கர்த்தருடைய தூதனானவர் தேவனால் ஒரு முன் நிர்ணயம் இந்த ஆகாருக்கு இருந்தது தீர்க்க தரிசனம் அந்த கர்த்தருடைய தூதனானவரே சில காரியம் எல்லாம் சொல்றாரு அதுக்கப்புறமும் அவளை சந்திக்கும் போது அவளுக்கு சில காரியம் சொல்லப்படுது அவளுடைய சந்ததி எவ்வளவு பெரிதா இருக்கும் என்பதை குறித்தெல்லாம் சொல்லப்படுகிறது அப்ப அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இந்த ஆகாரின் மேல் வைக்கப்பட்டது நமது ஆகார் யாரு எப்படி வந்தா என்ன அதெல்லாம் டீட்டெயில்குள்ள ஆராய போக வேண்டாம் தனிப்பட்ட விதத்தில் அந்த ஆகாரு ஆகாரை குறித்த ஒரு தேவ திட்டம் ஒன்று இருந்தது இன்றைக்கு உங்களை பற்றியும் அப்படிதான் தனித்தனியா நீங்க உங்களை பற்றி பெருசா நினைக்காம இருக்கலாம் ஆனால் உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தனித்தனியாக தேவனுடைய திட்டம் மகா பெரியதாக இருக்கிறது அந்த திட்டம் எப்போ நிறைவேறும் தெரியுமா நாம் தேவனுடைய கருத்துக்குள்ளாக அதாவது தேவன் எங்கே வைத்து நம்மை நடத்துகிறாரோ எந்த பாதையில் நம்மை கொண்டு போய் கொண்டே இருக்கிறாரோ அந்த கண்ட்ரோல் அவருடைய அந்த ஆளுகைக்கு உள்ள நம்ம இருக்கும்போது மட்டுமே அவருடைய திட்டம் நம்மேல் பூரணமாய் நிறைவேறும் ஹலூயா ஹலில் இல்லாம நம்ம எவ்வளவுதான் ஜோம் பண்ணாலும் எவ்வளவு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பைபிளை படித்து முடித்தாலும் அவருடைய திட்டத்துக்குள் அவருடைய சித்தத்துக்குள் அவர் வைத்த இடத்தில் நாம் இருக்காத பட்சத்தில் அவருடைய விருப்பம் நம்மில் நிறைவேறவே முடியாது அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆகாரை போல விலகி ஓடி நிற்கிறீர்களா உங்களுக்கு மனசுலாம் ரொம்ப பதைக்குது உண்மைதான் கஷ்டத்தை உங்களால சகிக்க முடியவில்லை நீங்க சொல்லுவீங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் அங்க இருந்திருந்தா பைத்தியம் பிடிச்சிருப்பேன் அப்படிம்பீங்க இன்னும் கொஞ்ச நாள் அங்க இருந்தா செத்தே போயிருப்பேன் என்ன நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க சில பிள்ளைகள் அம்மா அம்மா இருக்கு அப்படிதான் போன் பண்ணுவாங்க அம்மா எனக்கு இங்க கொடுமை தாங்க முடியல என்ன வந்து உடனே கூட்டிட்டு போகட்டா ஏன் நான் செத்து போயிடுவேன் அப்புறம் நீங்கள் என்னை உயிரோடு பார்க்க முடியாது இப்படியெல்லாம் பிள்ளைகள் ஃபோன் பண்ணுவாங்க அம்மம்மார் பயப்படக்கூடாது கத்தர் காண்பித்து நீங்கள் அந்த திருமணத்தை செஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படி தானே ஆண்டவர் தானே உங்களை வழி நடத்தினார் உங்கள் சுய இஷ்டப்படி நீங்கள் செய்யலையே ஒருவேளை நீங்கள் இஷ்டப்பட்டு செஞ்சுருந்தா கூட ஆண்டவர் பாதத்தில் கேளுங்க அப்பா இந்த வாழ்க்கையை நீங்கள் இந்த என் பிள்ளைக்கு அமைச்சு கொடுத்தீங்க அவள் அந்த இடத்துல படுகிற பாடு கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அந்த இடத்துல நிலை நிறுத்தி அவ்வளோ சமாதானமாக நடத்துங்க அந்த பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்க ஹால உடனே பிள்ளைக்கு ஏதாவது ஆலோசனை கொடுக்காதீங்க சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு காலத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது என்னுடைய பாட்டி ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க என்னுடைய அம்மா பாட்டி அவங்க அவங்களுடைய மாமியார் அவங்கள வந்து ரொம்ப கடினமா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நடத்துவாங்களாம் எல்லாத்துலயுமே எப்படி அம்மா வீடு மாதிரி இருக்காது தானே இவங்க வந்து அந்த காலத்துல இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க சாப்பிடும்போது சோர்ல கல்லு கிடைச்சிருச்சுன்னா அந்த கல்லை இவங்க எடுத்து வச்சுட்டு மர்மகளை கூப்பிட்டு எங்கள் பாட்டியை கூப்பிட்டு உள்ளங்கையில் வச்சு அப்படியே தேய்ப்பாங்களாம் அந்த கல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது யாருக்காவது நடந்திருக்குதா அப்போ எதுக்கு ஏன் அந்த குடும்பத்தில் இருக்க இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க அந்த பாட்டியே அந்த குடும்பத்தில் இருந்தாங்க அப்புறம் ரொம்ப பயமா இருக்குமாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கல்லை அரிச்சு போட்டு தான் அந்த அரிசியை அரிச்சு தான் சமையல் பண்ணுவாங்களாம் இப்படி தேய்க்கும் போது எவ்வளோ வலி இருக்கும்ல அந்த ம பெண்ணுடைய கையில் அப்ப இப்படியெல்லாம் கொடுமையாய் நடத்தப்பட்டு இவ்வளவுலாம் கஷ்டப்பட்ட மாமியார் அப்புறம் அவங்க தங்களுக்கு மருமகள் வரும்போது இல்ல தங்களுடைய பிள்ளைய திருமணம் செஞ்சு கொடுக்கும் போ கொடுத்தப்பறம் அந்த குடும்பத்துல ஒரு சின்ன கஷ்டம் வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்களாம் சிலர் அம்மா நான் ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேன் சகிச்சுட்டேன் அது மாதிரி நீ இருந்து இப் கஷ்டப்படக்கூடாது ஆரம்பத்துலயே நீ இப்படி இப்படி செய்யணும் இல்லனா நீ பாட்டுக்கு வந்துரு நாங்க உன்னையே பார்த்துக்கலாம் இப்படிலாம் தைரியப்படுத்துறாங்களாம் அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு இது போல் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டவங்க கூட தன் மகள் இப்படி ஒரு கஷ்டப்படுறேன்னு சொன்னோடனே அவங்களுக்கு சில நல்ல உதாரணங்களை சொல்லி வேத வசனங்களை சொல்லி தைரியப்படுத்த முடியவில்லை அப்படி இருக்கக்கூடாது அன்பான தாய்மார்களே வயது முதிர்ந்தவர்களே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அதில் இருந்து அவங்க தப்பி விட வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு வழியும் நீங்கள் சொல்லக்கூடாது அவங்க தப்பணும் அதுக்கு நம்ம ஆசைப்படுறோம் விரும்புகிறோம் ஆனால் கத்தர் வைத்த வழியிலே இந்த ஆகாருக்கு அன்னைக்கு அவ ஓடி போகல ஆபிரகாமே அவளுக்கு தண்ணியை அப்பம் எல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுட்டார் ஒரு திருத்தி தண்ணீரோட இந்த ஆகாரை விட்டார் அப்புறம் அவ வெளிய போன ஆண்டவர் அவளை அழகா நடத்தினார் அப்போ எந்த விதத்திலையும் வெளியே போக வேண்டும் என்றாலும் அதற்கான வாய்ப்பை கத்த தருவார் இருக்கிற இடத்திலே சூழ்நிலையை மாற்றி உங்களை நல்ல ராணி மாதிரி வைக்கணும்னாலும் கத்தர் செய்வார் ஹாலலூயா ஹாலலூயா இதனால விடுதலை கத்தர் கத்தரிடத்திலிருந்து வர வேண்டும் நன்மை கத்தர் கத்தரிடத்திலிருந்து வர வேண்டுமே தவிர இந்த ஆகாரை போல அந்த மனம் பத ரொம்ப வேதனை அனுபவித்த உடனே பயந்து போய் ஓடிவிடக்கூடாது இன்னைக்கு யாராவது ஓடி வந்திருந்தா உங்க இடத்துக்கு திரும்புங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் முதலாவது தெய்வ பிள்ளைகள் அதற்காக ஜபத்தில் திரும்புங்க நீங்க மனப்பூர்வமா ஆண்டவரே நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டே உண்மைதான் ஆனா நான் வந்து நீங்க என்ன அங்கதான் வச்சிருக்கீங்கன்னா மறுபடியும் என்னை கொண்டு போங்க நான் வர்றேன் எனக்கு அதுக்கான கிருபே தாங்கன்னு கேளுங்க இந்த ஆகார் மறுபடி திரும்பி வந்தப்ப சாரால் எப்படி ஏத்தனான்னு தெரியல அதுக்கப்புறம் என்னெல்லாம் டார்ச்சர் கொடுத்தாலோ அதுவும் தெரியல என்னெல்லாம் நடந்ததுன்னு நமக்கு தெரியல ஆனா அந்த ஆகார் வந்து அந்த சாராளின் கைக்குள் அடங்கி இருந்தாள் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை கஷ்டமான வார்த்தை தான் ஆனா தேவனுடைய திட்டம் தேவனுடைய நோக்கம் தேவன் உங்களை வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு மறுபடி ஏறி வருகிற அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டாக வேண்டுமென்றால் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பது கட்டாயமான விஷயம் ஹல ஹாலிலூயா கத்துறதை இந்த நாளின் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அந்த ஆயத்தத்தோடு தொடர்ந்து நாம் கத்துடைய வார்த்தைகளை கேட்போம் அடுத்தது திரும்பி வந்த மாறாள் மாறாள் யாரு நகோமி திரும்பி வந்த அவளுக்கும் ஒரு திரும்பி வருதல் வாழ்க்கையில இருந்துச்சு நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த நாட்களிலே அந்த யூதா தேசத்தில் மிகுதியான பஞ்சம் உண்டாயிற்று அங்கேதான் பெத்தலகேம் இருந்தது பெத்தலகேம் என்றால் அப்பத்தின் வீடு அந்த அப்பத்தின் வீட்டில் கூட ரொம்ப பஞ்சம் அந்த பெத்தலகேமில் வாழ்ந்து கொண்டிருந்த அநேக குடும்பங்கள் தேவ ஜனம் அந்த குடும்பங்கள்ல ஒரு குடும்பம் தான் எலிமலைக்கு என்பவருடைய குடும்பம் எலிமலைக்கு மனைவி நகோமி பிள்ளைகள் மக்களோன் கிளியோன் இந்த ரெண்டு ஆண் மக்களோடு இவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் அந்த இடத்துல ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு எல்லாரும் பஞ்சத்துக்குள்ள தான் இருந்தாங்க எல்லாரும் வேதனைக்குள்ளே தான் இருந்தாங்க எல்லாரும் பசியோடு தான் இருந்தாங்க ஆனா எவ்வளவு பேர் அப்படி போனாங்கன்னு தெரியவில்லை அதுல ஒரு குடும்பம் இந்த நகோமி குடும்பம் எலிமலைக்கு நகோமி என்பவர்களே என்பவர்களுடைய குடும்பம் இவர்கள் அந்த தேவனுடைய ஜனம் அந்த அப்பத்தின் வீடாகிய இருந்து அந்த யூதாவை விட்டு புறப்பட்டு செல்லும் போது இவங்க நினச்சிருக்கலாம் நாங்க தான் பிழைக்க தெரிஞ்சவங்க எங்களுக்கு தான் வழி திறந்துருக்குது எங்களுக்கு தான் வாழ்வு கிடைக்க போகுது இங்கே எல்லாரும் ஏனே பஞ்சம் இப்படியே இருந்ததுன்னா என்ன ஆவாங்க பட்டினியால் சித்து போவார்கள் ஆனால் நாங்கள்லாம் புழைச்சிருவோம் தப்பிடுவோம்னு சொல்லி இவங்க ரொம்ப ஒரு தாங்கள் தான் ஞானிகள் என்று நினைத்து புறப்பட்டு போயிருப்பார்கள் பலர் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஒருவேளை எத்தனை பேர் இவங்கள மாதிரி இவங்களோட சேர்ந்து போனாங்களோ தெரியவில்லை எல்லாம் அங்கே போய் இருக்கும்போது ஒரு பத்து வருட வாழ்வு இந்த பத்து வருட வாழ்க்கை காலத்துல வாழ்வு இல்லை வாழ்க்கையின் காலம் இந்த மோவாப் தேசத்தில் அவங்க மோவாபுக்கு தான் போனாங்க அந்த மோவாப் தேசத்தில் பத்து வருடங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில அவங்களுக்கு கிடைச்ச பலன் என்ன அப்படின்னு பார்த்தா மரணங்கள் அதாவது அந்த நகோமியுடைய கணவன் எளிமலைக்கு மறித்து போகிறான் ரெண்டு ஆண் மக்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ரெண்டு ஆண் மக்களும் மறித்து போயிடுறாங்க அந்த குடும்பத்திலே பேலன்ஸ் என்னன்னு பார்த்தா மூஞ்சு விதவைகள் அவர்கள் இங்கிருந்து சந்தோஷமா புறப்பட்டு போனாங்க அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் பஞ்சம் வந்ததினால் அதை விட்டுவிட்டு மோவாப்தேசம் அது ஒரு சபிக்கப்பட்ட பூமி தேவன் பத்தாம் தலைமுறை மட்டும் சபைக்குள்ள வரக்கூடாது என்று சொன்ன ஒரு சாப பெற்ற ஒரு மக்கள் வாழுகிற இடம் அந்த இடத்துக்கு இவர்கள் புறப்பட்டு போனார்கள் வாழ்க்கை சின்ன போய்விட்டது வாழ்க்கை அழிந்து போனது ரொம்ப துக்கத்தோடு தான் நிச்சயமா நகோம் இருந்திருப்பா மட்டுமல்ல மனசுல டெய்லி ஒருவேளை ஞாபகம் வந்திருக்கும் அந்த அப்பத்தின் வீடாகிய பெத்தலகேம் அது வந்து எனக்கு பஞ்சம்தான் ஆனால் என் ஜனங்களெல்லாம் அங்கே இருக்கிறாங்க என் தேவனை ஆராதிக்கிறவர்கள் அங்கே இருக்கிறாங்க என்னெல்லாம் நினைச்சாலோ தெரியல ஒரு நாளிலே அவருக்கு அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது கத்த தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகார மருளி அவரை ஆசீர்வதித்தார் இந்த ரெண்டாவது குறிப்புக்காக ஒரு வசனம் நான் சொல்ல மறந்து விட்டு விட்டேன் ரூத் ஒன்றாவது அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நம்ம இப்படி படிக்கிறோம் ரூத் ஒன்று ஆறு கத்த தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை கேள்விப்படுற ஆகாரம் இருக்குது ஏன் அவளுக்கு தேசத்துல சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாளா இல்ல தேசத்துல நிச்சயமா இங்க வந்தப்ப அவளுக்கு நல்ல ஆகாரம் கிடைச்சதுனாலதான் இந்த பத்து ஆண்டு காலம் அவங்க அங்க இருந்திருக்காங்க ஆனா இவளுக்கு தன் தேசத்தை குறித்து தன் ஜனங்களை குறித்து தன் தேவ ஜனங்களை குறித்து தேவ ஆராதனைகள் இனி எதெல்லாம் நினைச்சு பார்த்தாலும் தெரியவில்லை இதெல்லாம் குறித்த ஒரு நினைவு ஒரு வாதிப்பு இருதயத்துல இருந்து கொண்டே இருந்திருக்கும் என்ன செய்தாலும் ஐயோ என் ஜனம் என் தேசம் என் மக்கள் என் தேவன் என்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இங்கேயும் கூட மருமக்களுக்கும் அப்படியெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பா போல இருக்குது ஏன்னா அவங்களுடைய வார்த்தைகளை நம்ம அதை பார்க்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நகோமிக்கு அந்த மனதுல வாதிக்கப்பட்டு கொண்டே மனதுல மனது கொண்டே இருக்கிறது அந்த நகோமிக்கு ஒரு செய்தி வருகிறது கர்த்த தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் சாப்பாடு கொடுக்கிறாரு அங்க ஒரு கிரியை நடந்திருக்குது இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம அப்படி தானே வாசிச்சோம் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டு உடனே மருமக்களோடு கூட

அறுவடை செஞ்சு ஆகாரத்தை சாப்பிட்டுருக்கலாம் இன்னைக்கு நான் போனா எனக்கு யார் சாப்பாடு தருவா எனக்கு என்ன கிடைக்கும் என்றெல்லாம் யோசிக்கவே இல்லை இன்னும் யோசிச்சிருக்கலாம் அங்க போனா எனக்கு யார் இருக்கா என் புருஷன் இல்ல ரெண்டு பிள்ளைகளை நான் இழந்து போனேன் இங்க வந்தப்புறம் எனக்கு ரொம்ப இழப்பு தான் வருத்தம் தான் துக்கம் தான் எனக்கு ரொம்ப பாடுகள் ஆனா இந்த பாடுகளோடு நான் போய் அந்த ஜனத்தின் முகத்தில் எப்படி நான் முழிப்பேன் என்னை பார்த்தா என்ன சொல்லுவாங்க என்னை பார்த்தா ஐயோ இவ அங்கே போனா ஓடி போனா நல்ல நல்ல ஆண்டவருடைய நாட்டை விட்டு பஞ்சத்தை பார்த்த உடனே பயந்து ஓடி போனா இப்போ பார்த்து திரும்பி வருகிறா அப்படின்னு என்ன சொல்லுவாங்களோ இப்படியெல்லாம் ஒன்றுமே அவள் நினைத்ததாக எதுவுமே எழுதப்படவில்லை கேள்விப்பட்ட உடனே திரும்பி போகும்படி எழுந்தாள் ஹாலலுயா ஹாலலுயா இன்றைக்கு கத்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார் நாம் சில நீங்கள் ஒருவேளை சில பஞ்சத்தினால் சில குறைவினால் சிலர் அப்படி தான் குடும்பங்களிலே ஒரு கூட்டு இருப்பார்கள் அப்ப குறைவு வரும்போது தாழ்ச்சி வரும்போது அது பணத்துக்காக இருக்கலாம் ஆகாரத்துக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக இருக்கலாம் அன்புக்காக கூட இருக்கலாம் ஒரு தாழ்ச்சி ஒரு குறைவு வந்த உடனே அதை விட்டுவிட்டு இந்த குறைவில் என்னால் இருக்க முடியாது எங்கேயாச்சும் நிறைவு இருக்குன்னா நான் ஓடி போகிறேன் என்று ஓடி போகிறார்கள் ஆகார் கடினமாய் நடத்தப்படும் போது கொடுமையை கண்டு பயந்து ஓடி போனா இங்க என்ன ஆகுது எனக்கு நிறைவு இல்ல நான் ரொம்ப குறைவு பட்டு போனேன் எனக்கு ஒருத்தர் ஒன்னு தர முடியாது என்கிட்ட ஏதோ கிடைக்கிறது கூட நான் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது அப்ப இந்த நிலைமையில் இந்த குடும்பத்தில் வாழ்ந்தால் எனக்கு எதிர்காலம் இல்லை என்று நினைக்கிறீர்களா நீங்கள் கூடி வாழும்போது கூட்டு குடும்பமாக இருக்கும்போது சில நேரத்தில் உங்களோடு கூட உழைக்கிறவர்கள் அந்த குடும்பத்துக்கு நீங்க மூணு நாலு பேர் உழைத்து அதை வைத்து எல்லாம் சந்தோஷமாக அனுபவிக்கும்போது ஒருவேளை ஒரு சிலருக்கு சம்பளம் குறைஞ்சிருச்சு இல்ல வேலை செய்ய முடியல இல்ல பலவீனம் வியாதி வந்து விட்டது அப்போ கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து கொண்டு அதுக்கப்புறம் தோணும் இப்படி இருந்தா ஏன் சம்பளம் தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடும் இந்த குடும்பத்தில் நான் இருந்தா ஏன் குடும்பம் என்னுடைய தனி குடும்பம் வாழாது எங்களுக்கு வாழ்க்கை இல்லை எங்களுக்கு உயர்வு இல்லை என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னுடைய ஒவ்வொரு நாள் சம்பாத்தியம் இல்லை என்னுடைய புருஷனுடைய ஒவ்வொரு நாள் கையின் பிரயாசம் இந்த குடும்பத்துக்கே போய்விடுகிறதே அப்போ என் என் பிள்ளைகள் எப்படி வாழுவார்கள் இதை விட்டு வெளியே போனாதான் எங்களுக்கு வாழ்வு என்று சொல்லி யாராவது பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களா உங்களுக்கு தான் கத்திருந்த வார்த்தையை கொடுக்கிறார் நகோமியை போல துக் குறைவை கண்டு தாழ்ச்சியை கண்டு அப்ப அப்பத்தாழ்ச்சி பணக்குறைவு எதையும் கண்டு ஒருவேளை சமாதான குறைவு சந்தோஷ குறைவு அன்பு குறைந்து விட்டது எதையோ குறைந்து விட்டது என்று எண்ணி நான் வெளியே போனாதான் எனக்கு நிறைவு கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா அன்பான அந்த தேவ பிள்ளைகளை அந்த நினைவை விட்டுவிடுங்கள் கத்தர் உங்களை இந்த இடத்தில் அப்பத்தின் வீடாகிய பெத்லஹேமில் நீங்கள் வாழுகிற உங்கள் குடும்பத்தில் கத்தர் வைத்திருப்பார் என்றால் அவர் வைத்திருக்கிற இடத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு வாழ்க்கையே நிறைவாக இருக்கும் ஹால லூயா இவர்களுக்கு ஒருவேளை அந்த நகோமிக்கு அங்கே போன பிற பத்து வருஷம் நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும் ஆனால் வாழ்க்கையின் கூட்டுத்தொகை அந்த கடைத்தொகையை பார்க்கும்போது நஷ்டமும் இழப்பும் குறைவும் மரணங்களும் வருத்தங்களும் பாரங்களுமாக இருந்தது அன்பான தேவ பிள்ளைகளே கத்த ரெண்டு சகோதரிகளை நமக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறார் இன்று வாழ்க்கை எப்படி இருக்கிறது எப்படிப்பட்ட நிலைமையிலே கடந்து போயிருக்கிறோம் துக்கத்தை கண்டு ஓடி விட்டு நெருக்கத்தை கண்டு ஓடுகிறோமா குறைவை கண்டு ஓடுகிறோமா ஓட நினைக்கிறோமா ஒருவேளை ஓடி வந்து விட்டீர்களா எது நடந்தாலும் பரவாயில்ல கத்தரிடத்தில் இந்த நாளில் உங்கள் இருதயத்தை திருப்புங்கள் கத்தரிடத்தில் கத்திர நோக்கி பாருங்க நம்மோடு இருக்கிறார் இவ்வளவுதான் சில முடிவுகள் தவறாக எடுத்து விட்டாலும் சில தீர்மானங்களை தவறு தவறான தீர்மானங்களை வாழ்க்கையில் எடுத்து விட்டாலும் கூட கத்தரிடத்தில் திரும்பும் போது அவர் நம்மிடத்தில் திரும்புகிறார் ஹால லூயா ஆண்டவர் அப்படித்தானே சொல்றாரு என்னிடத்தில் திரும்புங்கள் நானும் உங்களிடத்தில் திரும்புவேன் நம்ம அவர் திரும்புவாராம் சில நேரம் நாம பாட்டுக்கு எங்கேயாவது திரும்பி இருந்துகிட்டு கத்தர் இப்படி இருக்கிறார்னா நாம் பாட்டுக்கு அடுத்த பக்கம் திரும்பிட்டான் ஆண்டவரே ஏன் பாராத முகமா எனக்கு இருக்கிறீர் ஏன் என்னை பார்க்கவே இல்லை ஆண்டவரே அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு நான் தான் அவரை நேர பார்க்கவே இல்லை புரிந்து கொள்ளாமல் பல நேரங்கள வேதனை பட்டிருக்கிறோம் இல்லையா நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை சில நேரம் நாமளே திருப்பி பார்க்குறோம் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் சரியில்லை கட்டாயமாக இதில் ஒரு டிசிஷன் தான் ஆகணும் இதில் நான் ஒரு தீர்மானம் செஞ்சு தான் ஆகணும் நான் இதை செய்ய போகிறேன் இப்படி தான் வாழ போகிறேன் இப்படி தான் நடக்க போறேன் இப்படி தான் பேச போறேன் என்று சில தீர்மானங்களை எடுத்ததினால் வாழ்க்கையிலே சில குறைவுகளை கஷ்டங்களை அனுபவிக்கிறோமே இந்த நாளில் கத்தர் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார் எங்கே நாம் தீர்மானங்களின் நிமித்தம் நாம் தேவனுடைய தேவன் வைத்த இடத்திலிருந்து ஓடி போயிருக்கிறோமோ திரும்பி இருக்கிறோமோ இல்ல ஓடி போகும்படி எத்தனை கொண்டு இருக்கிறோமோ அதிலே நம்மை நிறுத்தி கத்தருக்கு நேராய் திரும்பும்படி கத்தர் எதிர்பார்க்கிறார் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போமா ஹாலல்லூயா 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 நம் வாழ்க்கையின் ஓட்டத்தை நாம் பார்ப்போம் ஹாலல்லூயா திரும்பி வா என்று கத்தர் நம்மை அழைக்கிறார் திரும்பி வரும்படி அழைக்கிறார் திரும்பி வரும்படி அழைக்கிறார் ஹாலல்லூயா அது ரொம்ப ஒரு மாறாள் அந்த நகோமியுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் நிச்சயமா இருந்தது ஆனால் கத்தருடைய சத்தத்துக்கு அந்த கத்தர் உணர்த்தின அந்த காரியத்துக்கு அவ கேள்விப்பட்ட கத்தர் தமது ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்றவுடன் நல்ல தீர்மானத்தை எடுத்து திரும்பி போகும்போது அவ வாழ்வு எவ்வளவாய் உயர்த்தப்பட்டது ஹாலல்லூயா குறைவுகளை கண்டு சோர்ந்து போய் ஓட நினைக்கிறீர்களா இல்லை ஓடி வந்து எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கிறீர்களா கத்தரிடத்துல திரும்புங்கள் கத்தரிடத்துல திரும்புங்கள் கத்தரிடத்துல திரும்புங்கள் ஹாலல்லூயா 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 அந்த வார்த்தையை கேள்விப்பட வைத்தது கத்தருடைய செயல்

வரலாறு உங்களை குறித்து சொல்லும்படியாக காலா காலங்களாய் உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து பேசும்படியாக ஆமேன் அவ்விதமான நற்சீருக்குள் தேவன் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார் நிறுத்த விரும்புகிறார் இன்னைக்கு என்ன யாருக்கு தெரியும் நான் இப்படி இருந்தா என்ன எப்படி இருந்தா என்ன அப்படி நினைக்கிறீங்களா இல்லை இல்லை உங்களை குறித்து பேசப்படும்படியாக உயர்வாக மேன்மையாக உதாரணமாக எடுத்துக்காட்டும்படியாகதான் ஆண்டவர் உங்களை சில காரியங்களை திரும்பும்படி எதிர்பார்க்கிறார் திரும்பி வா திரும்பி வா திரும்பி வா திரும்பி வரும்படி நீ எழுந்து வா அன்னைக்கு எழும்பினா மாறாள் அந்த நகோமி எழும்பினால் அளவா எழும்புங்க எழும்புங்க இருக்கிற இடத்துல அப்பாவை பார்த்து நான் ரெடி ஆண்டவரே ஆனால் என்ன நீங்க எப்படி நடத்த போறீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே நடத்துங்க ஆண்டவரே முதலாவது இருதயத்தில் ஒரு ஆயத்த உண்டாகணும் ஆயத்தை உண்டாகணும் ஹாலல்லூயா அந்த இளைய குமாரன் தன் தகப்பனுடைய எல்லாவற்றையும் எடுத்து விட்டு தன்னுடைய சுய ஆசை இச்சை இதற்காக தகப்பனை விட்டு ஓடி போனான் ஆனால் அவனுக்கு ஒரு நாள் புத்தி தெளிந்தது அவன் தன் தகப்பனிடத்தில் வர தீர்மானித்து எழுந்து தன் தகப்பனிடத்தில் வந்தான் ஹாலல்லூயா வேலைக்காரனாதான் போறேன்னு தாழ்மையோடு வந்தான் திரும்பி வரும்போது பெருமையோட வரக்கூடாது பெருமையான எண்ணம் இருக்கக்கூடாது அந்த நகோமி சொன்னா என்ன ஏன் நகோமின்னு கூப்பிடுறீங்க ஊர்க்காரவங்களாம் அப்படி ஆச்சு வர்றா நகோமி வர்றா சொல்றா நகோமின்னு சொல்லாதீங்க நான் ரொம்ப கசந்து போயிட்டேன் என் வாழ்க்கையில இனிமையே இல்லை நான் ரொம்ப கசப்பான வாழ்க்கை வாழ்றேன் என்ன மாறாள்னு கூப்பிடுங்கன்னு சொல்றா நகோமின நகைப்பு அவள் அதை கூட சொல்ல தாழ்த்துறா தன்னை தாழ்த்துரா தன்னை தாழ்த்தின நகோமியை அடங்கி வந்த நகோமியை கர்த்தர் உயர்த்தி மறுபடி நகைப்புக்கு பாத்திரமாய் மாற்றிவிட்டார் மாற்றிவிட்டார் அந்த மருமகள் ரூத்தினுடைய உயர்வுக்கெல்லாம் காரணம் அந்த நகோமி தான் அவன் கையில் அந்த ஓபேத்தை வைத்து வளர்த்தினாள் அலல்லூயா அந்த ஓபேத்துடைய குமாரன் ஈசாய் ஈசாயினுடைய மகன் தாவீது ராஜா எவ்வளோ மேன்மை இன்னைக்கு உங்களுக்கும் கூட உங்களில் சிலருக்கு முக்கியமா கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்

வைத்துவிட்டு அப்பாவுடைய சித்தத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கல்ல ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு புத்தி தெளிவு வரும்போது கத்துடைய வசனம் தெளிவிக்கிறதா இருக்கிறது புத்தியை தெளிவிக்கிற கத்துடைய வசனம் உங்களுக்கு நேர வருகிறதல்லவா புத்தி தெளிவதாக புத்தி தெளியும் போது உடனே தீர்மானம் எடுத்துடனும் நான் திரும்பி என் தகப்பனிடத்தில் போவேன் நான் ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்கோங்கன்னு சொல்லுவேன் முந்தி மாதிரி என் மகன் என்கிற ஸ்தானம் கூட எனக்கு வேண்டாம் என்று வந்தான் தாழ்மையோடு வாங்க அப்பா கிட்ட தாழ்மையோடு வாருங்க தாழ்மையோடு வாருங்கள் ஆலூயா எங்கே விலகி நிற்கிறீர்கள் எங்கே விலகி நிற்கிறீர்கள் திரும்புவ திரும்புவ திரும்பி வரும்படி எழுந்து வா திரும்பி திரும்பினா திரும்பினா கத்தருந்தை சீர்படுத்துவா திரும்பி வா திரும்பி வா ഹർന്നീ പടുത്തുവ അല്ലേ வார்த்தை உண்மை உள்ளது பாலிடங்களாய் போயிருக்கிற உங்க உள்ளம் உங்க வாழ்க்கை உங்களுடைய குடும்பம் எங்கே ஒரு பாலிடமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உணருகிறீர்கள் அந்த சூழ்நிலைக்கு பிறகு அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்குது நான் என்ன கொஞ்சம் சமாளிச்சு பார்த்தேன் ஆறுதல் படுத்தி பார்த்தேன் திடப்படுத்தி பார்த்தேன் ஆனா எங்கேயோ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா ஆண்டவரே என்ன மறுபடி நீங்க திருப்புங்க ஆண்டவரே நான் திரும்புறேன் அப்பா நான் பணியாத மாடு போல இருக்க மாட்டேன் ஆண்டவரே நான் கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன் ஆண்டவரே நான் திரும்புகிறேன் அப்பா ஓ ஜீசஸ் கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை பண்ணும் அப்பா நான் உமக்கு நேராய் திரும்பும்படி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே நீ எங்கே என்னை அடங்கி இருக்க சொல்லுகிறீரோ மறுபடி நான் அடங்கி இருப்பேன் ஆண்டவரே அடங்கி இருப்பேன் எத்தனை உள்ள அந்த வார்த்தையை சொல்ல தைரியம் கொள்ளுது கத்தரை சார்ந்து கொண்டு கத்தருடைய கிருபையை சார்ந்து கொண்டு சொல்லுங்க நான் இப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் இப்படியே வாழ்க்கை முடியக்கூடாதுப்பா என்னை குறித்த உங்கள் தீர்மானம் என்ன நிறைவேறணும் என்னை குறித்த உங்களுடைய சித்தம் என்னில நிறைவேறணுமப்பா என்னை குறித்த உங்களுடைய அநாதி நோக்கம் என்னை எதுக்காக இந்த உலகத்துல கொண்டு வந்தீங்களோ அது நிறைவேறணும்ப்பா நான் அதெல்லாம் யோசிக்காம என் இஷ்டத்துக்கு நடந்துட்டேன் ஆனால் நான் போல் மறுபடியும் அடங்கி இருக்கிறேன் அந்த மாறாளை போல திரும்பி நான் வர்றேன் எனக்கு நான் ஒரு ஹோப்லஸ் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கை இல்லை ஆனால் நீங்கள் எனக்கு என் தேசத்தை சந்திச்சிருக்கிறீங்க என் மக்கள் உமக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அங்கே ஆகாரம் இருக்குது அங்கே நன்மை இருக்குதுன்னு நான் புரிஞ்சுட்டேன் அண்டவுறேன் நான் மறுபடி திரும்பி வருவேன் ஹாலலூயா ஹாலலூயா ஜீசஸ் என் தகப்பன் வீட்டிலே பூர்த்தியான சாப்பாடு உண்டு நானோ பசியினால் சாகிறேனே என்று நினைக்கிறீர்களா திரும்பி வா உள்ளத்துல திரும்பு தாழ்மையோட திரும்பு தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் பெருமையான மேட்டிமையான எண்ணங்கள் மாறட்டும் இருக்கிறதுல ஒரு திருப்தி கொண்டுட்டு இருக்கிறீங்களே அதெல்லாம் மாறட்டும் ஓ லாமாலா தனி தேவ கிரியை உண்டாவதாக தேவன் கிரியை சீக்கிரம் நேரம் உங்களை மட்டுப்படுத்தாதீங்க உங்களை நீங்களே கட்டுப்படுத்தாதீங்க உங்களை நீங்களே அந்த இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க எந்த உள்ளத்தை குறித்த ஆண்டவர் அப்படியே சித்தம் வச்சிருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும் உன்னை மேன்மையின் மேல் மேன்மை மகிமையின் மேல் மகிமை உன் பாலிடங்கள் எல்லாம் அரண்மனைகள் ஆகிற பாக்கியம் உன்னிலிருந்து நீ இழந்து போன அந்த பழைய ஆடல் பாடல் சத்தம் புறப்பட வேண்டும் என்றால் நீ திரும்பி வா மகளே நீ திரும்பி வா சகோதரியே நீ திரும்பி வா திரும்பி வா தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் நீ திரும்பினால் கத்தர் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவார் நீ அவர் முகத்து முன்பாக நிலைத்திருப்பா இன்னைக்கு திரும்பி நிற்கிறீங்களே முகத்துக்கு முன்பாக நிலைத்திருக்கும் படியாக முகத்துக்கு முன்பாக கத்தருடைய முகத்துக்கு முன்பாக நிலைத்திருக்கும் படியாக திரும்பி வா நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன் ஆனா என் ஜெபம் கேட்கப்படவே இல்லையே எவ்வளவு நான் நன்மைக்காக அழுது புலம்புறேன் உபவாசிக்கிறேன் ஆனா எனக்கு நன்மை இல்லையே நான் தொட்டதெல்லாம் எல்லாமே பாழாய் போகிறதே திரும்பி வா கத்தரிடத்துல வா நீங்க கத்தரிடத்துல திரும்பினால் அவர் உங்களிடத்தில் திரும்புவார் நீ கத்திரிடத்தில் திரும்பினால் அவர் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவார் நீ அவர் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் முகத்தை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போன பிறகு வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டதல்லவா அந்த சீரழிந்த வாழ்வை சீர்படுத்தும் படிக்கு அவரிடத்துல திரும்பி வா வாழலூயா தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லா இந்த நேரத்தில் பரிசு ஆவியானுடைய கிரியைக் கற்பணித்தவர்களாக அந்நிய பாஷைகளை பேசி பரிசு ஆவிக்குள் நிறைந்து ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யும் படிக்கு எங்கே திரும்ப வேண்டுமோ எங்கே அவர் முகத்துக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டுமோ அங்கே வரும்படி நம்மை அழைத்து வருவாராக நிகிதி

விட்டு மறந்து எங்களை உமக்கு முன்பாக திருப்புமப்பா உமக்கு நேராக வைத்து கொள்ளும் கத்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறேன் அவரின் வலது பரிசு எனக்கு முன்பாக இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை என்று நாங்கள் சொல்லுகிற அளவுக்கு உமக்கு முன்பாக என்னை கொண்டு நிறுத்துங்கப்பா உமக்கு முன்பாக என்னை கொண்டு நிறுத்துமப்பா நான் உமக்கு முன்பாக நிற்கணுமே ஹாலலூயா ஹாலலூயா ரபோதிரி பிஷபரபோரியா தேங்க்யூ உடைந்த உள்ளத்தோடு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தோடு நான் திரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொன்ன ஒவ்வொருவரையும் கத்த திருப்புவாராக அவர் திருப்புகிறார் நாம் திரும்ப வேண்டுமானாலும் அவருடைய கிருபை நமக்கு வேண்டும் நமக்கு ஒரு புத்தி தெளிவு வர வேண்டுமானாலும் அவர்தான் அதை செய்ய வேண்டும் நம்மால் ஒன்று செய்ய முடியாது அல்லவா ஆனால் அவர் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயத்தை எதிர்பார்க்கிறார் நான் தவறு செய்து விட்டேன் என்று இருதயம் நொறுங்குகிற ஒரு இருதயத்தை அவரை எதிர்பார்க்கிறார் தாழ்மை இருதயத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் இவைகளோடு அவர் வரும்போது நாம் எங்கே திரும்ப வேண்டுமோ லகுவாக அந்த காரியத்தை கத்தர் நமக்கு செய்யும்படி கிருபை தருவார் முந்தின சீருக்கு கொண்டு வருவார் எந்த சீரில் உங்கள் உங்களை வைக்கும்படி அவர் அழைத்து நடத்தி வந்தாரோ அதற்கு மறுபடி அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் ஹலல்லூயா ஹலல்லூயா மறுபடி ஒன்னிலிருந்து ஆடல் பாடல் சத்தம் புறப்படும் பாழான மண்மேடுகள் எல்லாம் அரண்மனைகளாய் மாறுகிற காலமாய் இருக்கிறது திரும்புகிற தேவ பிள்ளையே உன் வாழ்க்கை அவ்விதமாய் அவ்விதமாய்க்க ஆசீர்வதிக்கிறார் ஆமேன் 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 எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை இந்த மகிழ்ச்சியான பகல் நேரத்துக்கு ஐஸ்தோத்திரம் அப்பா உம்மிடத்தில் திரும்பும்படி நீர் எங்களை எவ்வளவு ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறீர் இருக்கிறீரான்ண்டவரை இந்த மண்ணான மனுஷர்கள் மேல் நீர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் அதிலே உம்முடைய நோக்கம் நிறைவேற நீர் எவ்வளவு வாஞ்சி அப்பா இதில் நாங்கள் பெருமை பாராட்டி கடினப்பட எங்களிடத்தில் என்ன இருக்கிறதாண்டவரை எங்களுக்கு ஒன்றுமே இல்லை எங்களை தாழ்த்தி இந்த வார்த்தைகளுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்பா நாங்கள் எந்த பயத்தின் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகள் சில சூழ்நிலைகளை விட்டு ஓடி போனவர்களாகவோ ஓடும்படி எத்தனைக்கிறவர்கள் இருக்கிறார்களோ இப்போது அவர்கள் திரும்பி வரும்போது அவர்களை உமக்குள்ளாய் நிலைநிறுத்தி அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகள் மேன்மைகளில் அவர்களை அந்த முந்தின சீரலை கொண்டு வந்து நிறுத்துவீராக எந்த கத்தோடைய பிள்ளைகள் பஞ்சத்தினால குறைவினால தாழ்ச்சியினால் அதற்கு அண்டவரை அதில் இருக்க முடியாத படிக்கு அதை விட்டு வெளியேறி இருக்கிறார்களோ அதை விட்டு வெளியேற எத்தனைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் உடைய கிருபையை கட்டளையிட்டு திரும்பி கத்தருடைய கரத்திலே அடங்கி இருந்து அப்பா தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவித்த தந்த மோசையைப் போல இருக்கும்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையை தாரும் இளைய குமாரனை போல தங்கள் சுய இச்சையின்படி சுய இஷ்டங்களை நிறைவேற்ற ஓடிப்போனவர்கள் அன்றுவரே சுய இஷ்டத்துக்காக பல காரியங்களை வாஞ்சித்து அன்றுவரை அப்படியாக போகும்படி எத்தனித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின்படி திரும்பி வந்து தாழ்மையோடு கத்தோடைய சமூகத்திலே அடங்கி இருக்க கிருபை தருவீராக ஒவ்வொருவரையும் உடைய நல்ல கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து எங்களை நடத்துமப்பா நீர் எங்களை எங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மைகள் ஆசீர்வாதங்களை ஒன்றையும் நாங்கள் எழுந்து போக கூடாது தகப்பனே அதை அனைத்தையும் பெற்றுக்கொள்ள கத்தர் எங்களுக்கு கிருபை தாரும் எங்களை தாழ்த்தி கரங்களிலே தருகிறோம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலே லுயா கத்த தம்முடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்